சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க
ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 நாளாகமம் 24. ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியு, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மறித்தபடியினால் எலையாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலையாசாரின் புத்திரரையும், அகிமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலையாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலையாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலையாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனேயலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும், ஆசாரியனாகிய சாதோக்குக்கும், அபியத்தாரின் குமாரனாகிய அகிமலேக்குக்கும், ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலையாசாருக்கு விழுந்தது. பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர் வழிக்கும், இரண்டாவது யதாயாவின் பேர் வழிக்கும், மூன்றாவது ஆரீமின் பேர் வழிக்கும், நான்காவது சேயோரீமின் பேர் வழிக்கும், ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும், ஆறாவது மியாமீனின் பேர் வழிக்கும், ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும், ஒன்பதாவது யசுவாவின் பேர் வழிக்கும், 10வது செக்கனியாவின் பேர் வழிக்கும், 11வது எலியாசிபின் பேர் வழிக்கும், 12வது யாக்கீமின் பேர் வழிக்கும், 13வது உப்பாவின் பேர் வழிக்கும், 14வது எசேபேயாவின் பேர் வழிக்கும், 15வது பில்காவின் பேர் வழிக்கும், 16வது இம்மேரின் பேர் வழிக்கும், 17வது ஏசீரின் பேர் வழிக்கும், 18வது அப்சேஸின் பேர் வழிக்கும், 19வது பெத்தகியாவின் பேர் வழிக்கும், 20வது எகேசெக்கியலின் பேர் வழிக்கும், 21வது யாகீனின் பேர் வழிக்கும், 22வது காமுவேலின் பேர் வழிக்கும், 23வது தெலாயாவின் பேர் வழிக்கும், 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலும், சூபவேலின் குமாரரில் எகேதியாவும், ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய ஈஷியாவும், இத்சாரியரில் செலேமோத்தும், செலேமோத்தின் குமாரரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும், மூன்றாம் குமாரனாகிய யாகசியலும், நான்காம் குமாரனாகிய எக்காமியாமும், ஊசியேலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமீரும், மீகாவின் சகோதரனாகிய ஈஷியாவும், ஈஷியாவின் குமாரரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி, மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனோவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரரில் புத்திரனில்லாத எலையாசாரும், கீசின் புத்திரரில் எராமியலும், மூசியின் குமாரரான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும்
அகிமலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாக இருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டு கொண்டார்கள். 1 நாளாகமம் 25. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, யஷாயா, அஷபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொணிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியேசர், யோஸ் பெகாஷா, மலோத்தி, ஓத்தீர், மகாசியோத் என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீத வாக்கியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்து அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டு கொண்டார்கள். 1வது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர்வழிக்கும், 2வது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 3வது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 4வது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 5வது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 6வது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 7வது எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 8வது யெஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 9வது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 10வது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 11வது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 12வது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 13வது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 14வது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 15வது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 16வது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 17வது யோஷ் பெகாஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 18வது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 19வது மலோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 20வது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 21வது ஓத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 22வது கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 23வது மகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 24வது
ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும் விழுந்தது. 1 நாளாகமும் 26:1-19 வரை. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன: கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரர்களே கேரேயின் குமாரன் மெஷலேமியா என்பவன், மெஷலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும், எதியாயேல், செபதியா, எதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2, 3, 4, 5, 6, 7 குமாரரும், ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும், யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனையேல், அம்மியேல், இசக்கார், பெயுள்தாயி என்னும் 2, 3, 4, 5, 6, 7, 8 குமாரருமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குமாரனாகிய செமாயாவுக்கு குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாகிய ரெப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும், எலிகூவும் செமகியாவுமே, ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். மெஷலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாகிராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். இல்கியா, தெபலியா, சகரியா என்னும் 2, 3, 4 குமாரரானவர்கள் ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னாரென்று சீட்டு போட்டு கொண்டார்கள். கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரராகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது. கிழக்கே லேவியரான 6 பேரும் வடக்கே பகலிலே 4 பேரும் தெற்கே பகலிலே 4 பேரும் அசுப்பீம் வீட்டண்டையில் 2-2 பேரும் வெளிப்புறமான வாசலண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும் வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே.